ஹலோ வேர் வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிகல் இன்ஃபோ இந்த வீடியோவில் நாம் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா எர்த்திங் கிரவுண்டிங் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்த்திங் கிரவுண்டிங் அப்படின்னு ஏன் வந்து இந்த எலக்ட்ரிகல் சிஸ்டத்தில் ரெண்டு வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது இரத்திங்க்கு கிரௌண்டிங் ரெண்டுமே வந்து ஒன்று தான் சேம் தான் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த இரத்திங்க்கும் கிரவுண்டிங் வந்து சேம் தானா இல்லை இதில் வேறுபாடுகள் இருக்கா என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த எர்த்திங் கிரவுண்டிங் இது ரெண்டுமே நம்ம செய்யக்கூடிய அந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான் இப்போ ஒரு எர்த்திங் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி செய்வோம் இப்போ நம்ம பூமியில் வந்து ஒரு குழி தோண்டி அதில் வந்து ஒரு கண்டெக்டர் வந்து நம்ம புதைப்போம் இப்போ கண்டெக்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு காப்பர் ராடாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஜிஐ பைப்பு வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி வந்து கரண்ட் வந்து கேரி பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலை வந்து புதைக்கிறது தான் வந்து கண்டக்டர் அப்படிங்கிறது இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங்கு க்ரௌண்டிங்க்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் வந்து இருக்கும் ஸோ அப்போ என்ன டிஃப்ரெண்ட் இது ரெண்டுத்துக்கும் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த பூமியில் பதச்ச அந்த கண்டக்டரை வந்து எந்த பகுதியில் வந்து நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் வந்து தெரியும் இப்போ எர்த்திங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் அதாவது மெட்டல் பாடி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா அதோட இந்த மெட்டல் பாடியை வந்து இந்த எர்த்திங் கண்டக்டரோட நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கனெக்ஷனை தான் வந்து நம்ம எர்த்திங் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அந்த எர்த்திங் வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்தணும் அதுக்கான பெனிஃபிட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் வந்து ஏதாவது லீக்கேஜஸ் ஏற்படுது அப்படின்னா கரண்ட் லீக்கேஜ் ஏற்படுதுன்னா ஸோ அதோட பாடியில் வந்து கரண்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பரவலாக இருக்கும் அந்த எக்யூப்மெண்ட்டோட பாடியை வந்து நம்ம எர்த்திங்கோட கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த லீக்கேஜஸ் கரண்ட்டு உடனடியாக நேராக வந்து கண்டக்டர் வழியாக பூமிக்கு வந்து போயிடும் ஸோ அப்படி போகிறது மூலயமா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் எதுவும் ஏற்படாமல் நம்ம வந்து அதை தவிர்த்துக்கலாம் இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ஷாக் போன்ற விபத்துக்களை தவிர்க்கிறதுக்காக பயன்படுத்துகிறது தான் வந்து எர்த்திங் அப்படிங்கிறது சரி அப்போ கிரவுண்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன இப்போ கிரவுண்டிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த கண்டக்டரை வந்து நம்ம ஒரு லைவ் எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து கிரௌண்டிங் அப்படிங்கிறது இப்போ கிரௌண்டிங் எங்கெங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னா இப்போது ஜெனரேட்டர் அதே போல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதிலலாம் வந்து பண்ணியிருக்கிறது வந்து கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் வந்து ஒரு நமக்கு வந்து கே தேவைப்படக்கூடிய பவர் சப்ளை த்ரீ ஃபேஸ் நியூட்ரல் வந்து நமக்கு தேவைப்படும் அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இதில் நியூட்ரல் எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூணு ஃபேஸை வந்து காயில் வழியாக அதை எண்டில் வந்து ஷார்ட் பண்ணக்கூடிய ஒரு இந்த ஸ்டார் பாயிண்ட் பகுதியை தான் வந்து நியூட்ரல் வந்து நமக்கு கிடைக்கும் நியூட்ரல் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டார் பாயிண்டை வந்து நம்ம பூமியில் வந்து ஒரு கண்டக்டர் வழியாக அதை கனெக்ட் பண்ணோன்னா அதுதான் வந்து கிரௌண்டிங் அப்படிங்கிறது சரி இப்போ இந்த கிரௌண்டிங் வந்து எதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் இல்லை ஜென்ரேட்டர்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டில் நமக்கு திரி ஃபேஸ் அப்ளை வந்து நமக்கு கிடைக்குது இந்த ஃபேஸ் அப்ளை இந்த ஆர் ஒய்பி அப்படிங்கிற அந்த திரி ஃபேஸோட லோடு வந்து பார்த்தோன்னா அன்பேலன்ஸ் லோடாக தான் வந்து இருக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு ஃபேஸில் வந்து அதிகமான லோடு யூஸ் பண்ணுவோம் ஒரு ஃபேஸில் வந்து கம்மியான லோடு யூஸ் பண்ணுவோம் இப்படி இந்த மூணு ஃபேஸோட லோடு வந்து அன்பேலன்ஸ் லோடாக வந்து இருக்கும் இப்போ நியூட்ரலை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஜீரோ பொட்டன்ஷியலில் வந்து இருக்கணும் ஸோ அதை ஜீரோ பொட்டென்ஷியலில் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதை ஜீரோ பொட்டன்ஷியலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அந்த நியூட்ரல் பாயிண்ட்டை வந்து நான் வந்து க்ரௌண்டிங் வந்து பண்ணுறாங்க இப்போ நியூட்ரல் வந்து நம்ம கிரௌண்டிங் பண்ணலைன்னா இப்போ அந்த அன்பேலன்ஸ் லோடு வந்து ஏற்படுறதுனால நியூட்ரல்லையும் வோல்டேஜ் வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படி நியூட்ரலில் வோல்டேஜ் வர ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த பவர் சிஸ்டத்தில் வந்து மால் ஃபங்க்ஷனிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதனால் பவர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து பழுதடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரேட்டர்லாம் அந்த நியூட்ரல் பாயிண்ட் வந்து கிரௌண்டிங் வந்து பண்ணுறாங்க ஸோ இப்படி பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம கிரௌண்டிங் சொல்கிறோம் இப்போ நம்ம வீடுகளில் நம்ம பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம எர்த்திங் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது இருக்கக்கூடிய மேஜரான வித்தியாசம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதாவது எர்த்திங் அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து எர்த்திங் அப்படிங்கிறது இதுவே கிரவுண்டிங் அப்படிங்கிறது வந்து பவர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டோட ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறது தான் வந்து கிரௌண்டிங் அப்படிங்கிறது ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து கலர் கோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும் இப்போ இறத்திங்க வந்து நம்ம பண்ணுறத கலர் கோடு வந்து க்ரீன் கலர் ஒயர் வந்து அதில் பயன்படுத்துவாங்க ஸோ இதுவே வந்து கிரவுண்டிங் பண்ணக்கூடிய அந்த ஒயரோட கலர் கோடு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து பயன்படுத்துவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் எலக்ட்ரிகல் இன்ஃபார் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லுக்கெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் எலெக்ட்ரிகல் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு உடன்கூட வந்து கிடச்சிட்ருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்